ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போவோம். வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் பாடுவோம். வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. பாடுங்கள். வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே, விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்தும் ஆளுவான், விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே, இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே, இனிமையாய் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே, இனிமையாய் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார் தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடும். சொல்லுங்க சொல்லுங்க, என் வாழ்வு செழித்திடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. உங்க குடும்ப ஜெபங்களிலெல்லாம் இந்த பாடல்களை பாடுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? For salvation has to be confessed through the mouth. என் வாழ்வு செழிக்கும், my life will prosper, என் வாழ்வை அவர் செழிக்க பண்ணுவார், he will make my life to சொல்ல prosper, சொல்ல சொல்ல as we keep on saying, அனுகூலமான காரியங்களை தேவன் உண்டாக்கி கொடுப்பார், the lord will give prosperous things. வாயின் வார்த்தைகள் அப்படிதான் இல்ல? That is how the words of mouth. யோபு ஒரு இடத்துல சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, Job says the thing I have feared have come. இன்னைக்கு ஒருவேளை வண்டி பஞ்சர் ஆயிருமோ அப்படினு சும்மா நினைச்சு பார்த்தா அன்னைக்கினும் பார்த்து பஞ்சர் ஆயிருவேன். When we think the tire will puncture on the same day it happens. வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கு. There is power in the word. ஏன் நம்ம ஒரு நெகட்டிவா நினைக்கும் பொழுது நடந்தா பாசிட்டிவா நினைச்சா ஏன் நடக்காது? If we think negatively and happens why we should not think நம்புங்க, நடக்கும்.
You believe it will happen. காரணம் நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. Because the Lord whom we worship is not a simple God. பாருங்க ஒண்ணுமே இல்ல. Nothing was there. அதுல அசைவாடிக்கிட்டு இருந்தாராம். He was hovering on it. ஒளிங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததாம். The earth was void and empty. எல்லாவற்றையும் உண்டாக்கினாரேயானால் If he created everything. நம்ம வாழ்க்கையில உருவாக்க மாட்டாரா? Will he not create in our life? நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில எது இல்லைன்னு உட்கார்ந்திருக்கீங்களோ இப்ப அதை உருவாக்கி கொடுப்பார். I believe whatever you think is not there he is creating to happen. பிப்ரவரி மாதத்துக்காக ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது When I asked for a word to give in the month of February தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை The word the Lord gave சங்கீத புத்தகம் 107வது சங்கீதத்தில் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது Psalm 107 verse 30 says அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தங்கள் நாடின துறைமுகத்திலே எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன் See what a wonderful God இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க You think of this word அவர்கள் நாடின துறைமுகத்திலே For the desired heaven அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் He guides them to go there நீங்க ஒரு நாட்டம் உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் உண்டு இல்லையா Everyone has a desire and a longing அதுல எல்லாரும் நமக்கு உதவி செஞ்சுருவாங்க நம்புறீங்களா Do you think everyone will help you நம்ப வைப்பாங்க They will make us to ஆனா கொண்டு போய் சேர்ப்பாங்களான்னு தெரியல But we don't know whether they will make us to bring ஆனா சேர்க்க அவர் சொல்லுகிறார் But the Lord who அவர்கள் நாடின துறைமுகத்திலே to the desired heaven பிள்ளைகள் நாடின துறைமுகத்திலே to the desired heaven of the children நான் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் I will make them to reach நீங்க நாடின துறைமுகத்திலே the desired heaven you have sought கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் the Lord will make you to reach அதுல 7வது வசனம் அதே போல அழகாய் சொல்லுகிறது verse 7 beautifully says தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே அவர் நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் விரும்புகிற ஊருக்கு போய் சேர to go to the desired அவர்களை அவர் செவ்வையான வழியிலே நடத்துகிறது he leads them into the right path அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் he takes them to their desired heaven துறைமுகம் பார்த்திருக்கீங்களா have you seen that show பார்த்திருக்கீங்களா ஹார்பர்ல எல்லாமே அங்க இருக்கும் Everything is there in the harbor. இங்க வரக்கூடிய நிறைய ப்ராடக்ட் அங்க இருந்தா வரும். All the products that we see comes from there. காலேஜ்ல ஒரு பையன் படிச்சான் எண்ணூர் சென்னையில் எண்ணூர்னு ஒரு ஏரியா இருக்கு பாத்தீங்களா அந்த சரௌண்டிங்ல தான் அந்த ஹார்பர் இருக்கும். In that எண்ணூர் place there is a harbor. திருவற்றியூர் இது ஓரியண்டடான ஏரியாக்குள்ள தான் அந்த ஹார்பர் அமைஞ்சிருக்கும். அவ மட்டும் காலேஜுக்கு வரும்போது நிறைய புது புது பொருளா கொண்டு வருவான். When he comes to the college he brings many new things harbor la ulla ulla oruthar irukku nalla theriyuma he knows one inside the harbor romba cheap rate la kondu varuva he brings in a cheap rate adu oru selippana oru pagudhi pol I think that was a prosperous place velila vandinga na andha bazaar nariya irukku there does many bazaars outside anga kedaikada porutkale illa there is nothing that you cannot buy ella enna venum ungalukku kedaikum whatever you want you will receive cheapa kedaikum solluvanga they say they receive it at a cheap price adu oru selippana pagudhi that was a prosperous avargal naadina துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் இந்த துறைமுகத்தை குறித்து நான் தியானிச்சும்போது தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார் ஆதியாகமம் புத்தகம் 49வது அதிகாரத்தை எடுத்துக்கிறேன் அதுல 13வது வசனம் இப்படி ஆயிடுச்சு செபுலோன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது Bible says Zebulun shall dwell by the haven of Shur சங்கீதம் 107:30ல நாம என்ன வாசிச்சோம் What we read in Psalms 100 அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் He takes them to the desired heaven இங்கே ஆதியாகமம் 49:13 சொல்லுகிறது In Genesis 49:30 செபுலோன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான் He will be by the heaven of the sea எனக்கு இந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருந்தது I like this portion சரி இந்த செபுலோன குறித்து தான் நாம இன்றைக்கு தியானிக்கணும்னு சொல்லிட்டு செபுலோனுடைய ஆசீர்வாதங்களை தியானிச்சேன் I was meditating about the blessings of Zebulun ரொம்ப அருமையா இருந்தது It was so wonderful புரியதா உங்களுக்கு செபுலோனுக்கும் துறைமுகத்துக்கும் சம்பந்தம் இருக்குல்ல There is connection அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் He takes them to the desired heaven செபுலோன குறித்து சொல்லும்போது செபுலோன் கப்பல் துறைமுகமாய் இருக்கிறார் Zebulun lives near that இந்த செபுலோன் என்று சொன்னால் When we say the Zebulun மகிமையாய் தங்கி இருக்கிறவன் என்று அர்த்தமா It means the one who dwells gloriously இவருடைய ஆசீர்வாதங்களை உபாகம புத்தகம் 33வது அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுகிறது And Deuteronomy 33:18 says செபுலோனை குறித்து செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே நீ கூடாரங்களில் தங்கி இருக்கையிலும் சந்தோஷமாய் இரு ஆமென் நம்ம எல்லாருக்கும் ஒரு
நாடுகிற ஒரு துறைமுகம் ஒன்று உண்டு. There is a shore that we all desire. அது என்ன துறைமுகம்? What harbor? சந்தோஷம். செபுலோனே நீ சந்தோஷமா இரு. Rejoice Zebulun. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. See the next person, say you rejoice. நிறைய பேர் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றானே, உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு கவலை கஷ்டம் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு தானே இருக்கிறோம். Even though we say rejoice, we can't. இந்த ஆராதனையில நீங்க போகும் பொழுது முழுமையான உண்மையான சந்தோஷத்தோட வெளியில போவீங்க. When we finish and go outside, we will go with true happiness. என்னால முடியாது. Not possible by me. ஆனா நான் பிரசங்கிக்கிற வார்த்தை உங்களை மாற்றும். By the word I preach will change. இது உள்ளும் புறமும் சுத்தமாக்கும். It will cleanse you inside and out. எல்லாரும் பார்த்து சந்தோஷமா இருங்க அப்படினு சொல்வாங்க. Everyone will say be happy. வெறும் வார்த்தை. Only word. ஆண்டவர் சொல்வார் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டார்னா. But if God says rejoice. அங்க நிறைய வேலைகளை அவர் உள்ள ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவார். He will also clean many things inside. Hallelujah. Hallelujah. இந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. May the Lord give this happiness. இந்த துறைமுகம், இந்த துறைமுகத்தை நாம் நாடுகிறோம். We desire this heaven. முழு உலகத்துல மனித குலமே நாடுகிறது சந்தோஷத்தை. Whole humanity seeks joy. பணம் வந்துருச்சுனா சந்தோஷம் வந்துரும். We'll get happiness when we receive money. இந்த காரியம் நடந்துருச்சுனா அந்த சந்தோஷம் வந்துரும். This thing happens, we are happy. இது சரியாயிருச்சுனா சந்தோஷம் வந்துரும். This is okay, we are rejoicing. எல்லாம் ஒரு காணல் நீ. Everything is a vanity. நடத்துகிறவர் நடத்த வேண்டும். But the Lord who leads should lead. சேர்க்கிறவர் நடத்த வேண்டும். The one who takes should lead. Hallelujah. Hallelujah. அந்த துறைமுகத்திலே கொண்டு போய் சேர்ப்பா. He will take us to that desired heaven. என்ன துறைமுகம்? What harbor? சந்தோஷம் என்கிற ஒரு துறைமுகம். That harbor of happiness. நம்மை கொண்டு போய் அவர் சேர்ப்பா. He will take us to go. ஆவியின் கனியில ஒன்று, ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says the fruits of the spirit is love and joy. அப்ப எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. So we should always rejoice. உபத்திரவத்தில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You praise God in tribulation. சந்தோஷமா இருங்க. You be happy. நம்ம துக்கப்பட்டுட்டா யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? When we are worried, who will be happy? நம்ம கவலைப்பட்டா யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? நமக்கு எகெயின்ஸ்டா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். He was always happy. இன்னைக்கு பாத்தியா ரொம்ப துக்கமா இருக்கான். See today is so வெளியில சொல்ல மாட்டான், ஆனா உள்ளத்துக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருப்பான். Will not say outside but இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். I was expecting நீங்க துக்கமா இருந்தா கூட பரவாயில்ல. Even though you are sorrowful. பாடுகளா இருந்தா கூட பரவாயில்ல. Even though it was burden. தேவன் இதை நன்மையாய் மாற்றுவா. The Lord will turn it into good. அப்படி சந்தோஷமா இருந்துகிட்டே இருங்க. You keep on rejoicing. நிச்சயமாய் அந்த எல்லா துக்கத்தையும் தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். The Lord will turn all the sorrow into your joy. சத்துருவுக்கு ஒரு நோக்கம் உண்டு. The enemy has a purpose. தேவ பிள்ளைகள் துக்கமாகணும். The children of God should be in sorrow. அவங்க கவலைப்படணும். They should be worried. கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருக்கணும். They should be worried and always in agony. அத பார்த்து அவன் சந்தோஷப்படுவான். He will see that and rejoice. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்குள்ள எப்போதும் நீ எப்படி இரு, மகிழ்ச்சியா இரு. But the Lord says you always rejoice. அதுதான் உன் பலன். That is your strength. Hallelujah. Hallelujah. ஆமென். தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்கள்ல சிக்கிக்கிற கூடாது. Children of God should not get caught in these. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்துல பெலிஸ்தியரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். சிம்சோன் நல்ல பவர்ஃபுல் மேன். Samson was a powerful person. பரிசுத்தாவியில் நிறைந்திருந்த மனுஷன். He was filled with the spirit of God. ஆனா அவன் சிக்கிட்டான். But he was caught. அவன் விழுந்துட்டான். He fell down. உடனே அவனுடைய பகைஞர்கள் சொல்ற வார்த்தையை பாருங்க. Immediately see what his enemies say. சிம்சோனை நம்மளுடைய தேவன் நம்மளுடைய கையிலே ஒப்பு கொடுத்தா. The Lord has given Samson into our hands. இது வரைக்கும் பெலிஸ்தியர்களை பயமுறுத்துனியா? Till then you have scared Philistines. பார், எங்க தேவன் உன்னை எங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார். See our Lord has delivered you into our hands. தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்களாம். They have gathered to give sacrifice to Dagon their god. தாகோனுக்கு பலி செலுத்துவோம். To give sacrifice to Dagon. இஸ்ரவேலின் தேவன் கைவிட்டார். The Lord of Israel has forsaken. சிம்சோனை சிறைபிடிச்சிட்டோம். We have taken captive Samson. எப்பொழுது ஒரு தேவப்பிள்ளை சிறைபிடிக்கப்படுகிறானோ. When a child of God is taken to captive. எப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை பாவத்தில் விழுகிறார். When a child of God falls to sin. எப்ப சத்துருவின் வலையில சிக்கறானோ. When he gets caught in the trap of enemy. அப்பொழுது பாதாளம் சந்தோஷப்படுகிறது. Then the hates rejoice. அப்பொழுது சத்துரு சந்தோஷப்படுகிறார். அப்பொழுது சாத்தான் சந்தோஷப்படுகிறார். பரலோகம் எப்ப சந்தோஷப்படுமா? When the heaven rejoices. சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே
மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு கொண்டாடுறான், பாவத்தில இருந்து விடுவிக்கப்படும் பொழுது பரலோகம் கொண்டாடுகிறது என்று நீங்கள் சந்தோஷப்படாதிருங்க. பரலோகத்திலே உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, remember and rejoice for names are written in heaven. அதான் உண்மையான சந்தோஷம். That is the true joy. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்துருவாரா? Will the Lord give this happiness? தந்துட்டாரா? ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு பிரதர்? என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நிச்சயத்தோட நான் வாழ்றேன். ஆமென். ஆமென். ஒருவேளை வாழாட்டாலும் பரவாயில்லை, இன்னைக்கு உருவாகி ஆண்டவர் என் பெயர் எழுதி இருக்குங்கிற ஒரு நிச்சயத்தை, ஒரு நம்பிக்கையை எனக்கு நீங்க கொடுங்க. Lord give me a certainty, my name is written in the book of life. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருவாராக. May the Lord give this kind of happiness to us. அதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம். That is the true joy. நம்ம வாசித்த சங்கீத பகுதியில் 107வது சங்கீதம் 30வது வசனத்துல, in Psalms 107 and verse 30, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. Bible says because they was quiet they rejoiced. Amen. Hallelujah. Hallelujah. எப்ப சந்தோஷம் வருமா? When the happiness comes. அமைதல் உண்டானது நிமித்தம். Because they are quiet. உங்க வாழ்க்கையில எதிர்காற்று இருக்கா? Do you have an opposite wind? பிரச்சனைகளை சந்திச்சு சமாதானத்தை இழந்திருக்கீங்களா? Have you lost peace facing the worries? பல போராட்டங்களை சந்திச்சு சந்தோஷம்ங்கறதை மறந்து போயிருச்சா? Have you forgot what is happiness seeing the struggle? தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை சொல்லுது, அமைதல் உண்டானது நிமித்தம், அமைதல் உண்டானது நிமித்தம். Because they are quiet. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்திலே உங்கள் குடும்பத்திலே ஒரு அமைதலை தேவன் கொடுப்பாராக. I believe in this month may the Lord give a place of quietness. தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you stumbling? தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்களா? Are you stumbling? அடுத்து என்ன செய்வோம் என்று கலங்கி இருக்கிறீர்களா? Are you worried thinking what will I do? இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று அங்கலாய்த்து இருக்கிறீர்களா? Are you worried thinking how this will end? நான் விசுவாசிக்கிறேன். I believe. அமைதல் உண்டானது நிமித்தம். Because they were quiet. அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். They are glad. அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். He guides them to their desired heaven. Hallelujah. 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 எத்தனை காலங்கள் போராடுவது? How many days to struggle? உங்களை காண்கிற ஒருவர் இருக்கிறார். There is one to see. உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். He wipes your tears. வேறு மனுஷனாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். The Lord turns you as a different person. இனி நீங்கள் கலங்க வேண்டாம். Hereafter you need not worry. ஒரு தேவன் அமைதியை கொடுக்கிற தேவன். The Lord is the Lord who gives peace. பெரும் காற்றடித்தது. There was a great wind. பெரும் புயல் வந்தது. A great storm. வடகு மூழ்கி போகுமோ என்று கலங்கினார்கள். They were troubled thinking whether the boat will drown. ஆரம்பம் நன்றாகத்தானே இருந்தது. The beginning was wind. கடலின் மைய பகுதியிலே கொந்தளிப்பு. But there was storm in the middle of the sea. இனி கரை சேர்வோமா மாட்டோமா? Will we go to the shore or not? சீஷர்கள் அலறினார்கள். The disciples screamed. இயேசுவை எழுப்பினார்கள். They woke up Jesus. அவர் எழுந்தார். He woke up. காற்றையும் கடலையும் அதட்டினார். He rebuked the wind and the sea. அமைதல் உண்டாயிற்று. They was quiet. அவர்களை மறுகரையிலே கொண்டு போய் சேர்த்தார். He took them to the other side. ஆராதிக்கிற தேவன் உங்க வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். The Lord whom we worship will do this. இனி கலங்க வேண்டாம். Need not worry. எதிர்காற்றோடு போராட்டமாவுன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இயேசு உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அளவேண்டாம், நீ அழவேண்டாம், அதிசயம் செய்திடுவா. இயேசு உன்னை காண்கிறா, உன் கண்ணீ துடைக்கிறா. இயேசு உன்னை காண்கிறா, உன் கண்ணீ துடைக்கிறா. கடன் தொல்லையா கதருகிற உன்னை காண்கிறா, கடன் தொல்லையா கதருகிற உன்னை காண்கிறார். உடன் இருந்து உன்னை நடத்திடுவார்,
ஒரு போதும் கைவிடா, இயேசுவுடன் இருந்து உன்னை நடத்திடுவார். ஒரு போதும் கைவிடா, நீ அழவேண்டாம், நீ அழவேண்டாம், நீ அழவேண்டாம், அழவேண்டாம், அதிசயம் செய்திடுவார் இயேசு, அற்புதம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார் இயேசு, உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நோய் நொடியில் வாடுகிற உன்னை காண்கிறார், நோய் நொடியில் வாடுகிற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார், நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழவேண்டாம், நீ அழவேண்டாம், நீ அழவேண்டாம், அதிசயம் செய்திடுவார், சுஅற்புதம் செய்திடுவார் இயேசு, அற்புதம் செய்திடுவார், உனக்கு அதிசயம் செய்திடுவார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, நீ கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். நம் கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய், இன்றே நான் காண்பே. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும். Many of the time this kind of struggles comes in Allah. அது எல்லாருக்கும் தெரியாது. Not many will know. அந்த பாதையை கடந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும். One who have come to that way. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிற. நான் நினைச்ச மாதிரி நான் இப்படி எல்லாம் நினைச்சேன், ஆனா அப்படி நடக்கலையே. திடீர்னு எதிர்மறை ஆயிருச்சு. It was an opposite way. அமைதியில் உண்டாகும் நினைச்சோம், திடீர்னு கொந்தளிப்பு வந்துருச்சு. I thought there would be quietness, but a strong படகில் ஒருவர் இருக்கிறார். There is one in the boat. அவர் இருந்தா போதும். It is enough if he is there. அவர் பார்த்துக்குவார். He will take care. அமைதியை கொடுக்க வேண்டியது அவர்தான். It is he should give the quiet. உங்க பண அமைதியை கொடுக்காது. To give the peace in your heart. ஆஸ்தி அந்தஸ்து ஒரு அமைதியை கொடுக்காது. To give status will not give it. உங்களுடைய பொக்கிஷங்கள் உங்களுக்கு அமைதியை கொடுக்காது. Your treasures will not give it. அமைதியில் உண்டானதினால். But because they were quiet. அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். He takes them to their desired heaven. சொல்லுங்க, என் படகில் ஏறுகிறார் இன்று அமைதியை தருகிறார். ஆமென். நீரனை காண்கிறதே, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, not the Lord who forsakes, அவர் காணாதவர் போல இருக்கிற தேவன் அல்ல, not the Lord who does not see you, உங்களை காண்கிறவர், the Lord who sees, நீங்கள் நாடின துறைமுகத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். He takes you to your desired heaven. செபுலோன் அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். His ships will be to the shore. அந்த துறைமுகம் சந்தோஷம். That shore is happiness. நம்ம விரும்புற அந்த சந்தோஷத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாரா? The Lord gave the desired happiness to everyone of us. அதே அதிகாரம் உபாகமம் 33:19 இப்படி சொல்லுகிறது. 33:19 of Deuteronomy says. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள்,
கடலில் உள்ள சம்பூரணத்தினாலும் கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணல்களுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள் என்று இந்த இடத்திலே ஆசீர்வதிக்கிறார்கள். The abundance of the seas, the treasures in the sand. ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. Two things are said there. ஷார்ட்டா சொல்றேன். கடல்களில் உள்ள மறைந்திருக்கிற பொருள்கள். The treasures of the seas. ஆமென். கடல்களுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குல்ல. So many things are in the seas. அது ஆழம், மகா ஆழமானது. It's so deeper. பசிபிக் பெருங்கடல் 31,000 கிட்டத்தட்ட 31,000 அடி ஆழமா. The Pacific Ocean is around 31,000 deep. இந்த உயரம் வந்து அப்ராக்ஸிமேட்டா 14 அடி. This is around 14 meters high. 31,000 அடி நான் எப்படி இருக்கும் யோசிச்சு. How it will be for 35,000 feet deep. லேயர் லேயரா இருக்குமா? It will be into layers. ஆழம் வந்து ஒரே ஆழமா இருக்கும். லேயர் லேயரா இருக்கும். It goes in layers. சன்லைட் படுகிறதுக்கு ஒரு பகுதி. The layer where the sunlight touches. அதுல வாழக்கூடிய சில ஜீவன்கள். Some of the creatures who lives in it. அதற்கடுத்த லேயர். The next layer. அதிலே வாழக்கூடிய சில ஜீவன்கள். The creatures who lives in next layer. Jellyfish, இந்த லைட் மாதிரி எல்லாம் இருக்கிற சில fish எல்லாம், அந்த கரண்ட் ஷாக் எல்லாம், இப்படி நிறைய fishes இருக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஆழம். The next level where the fishes live. போக 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 ஆழம் ஆழம் ஆழம், இன்னும் pressure கூடிக்கிட்டே இருக்குமா. As it was going deeper and deeper, the pressure increases. டைட்டானிக் கப்பல் ஏதோ பரிசோதிக்க போய் ஒரு நீர்மூழ்கி கப்பல் வெடிச்சு சிதறிச்சுன்னு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல படிச்சோம். Few days back we heard a submarine was busted under the ocean. நிறைய சொன்னாங்க, எனக்கு ரொம்ப டீடைலா தெரியாது, ஆனா அதனுடைய அழுத்தம் தாங்க முடியாது. Because of the pressure it could not bear. பயங்கரமான அழுத்தங்கள் இருக்கும். So much of pressures under the ocean. As layers. இது ஆவிக்குரிய அனுபவம். This is a spiritual experience. ஆரம்ப கட்டம் துண்டில போட்டா மீன் கிடைக்கிறது, கரையில உட்கார்ந்துட்டு பிடிச்சிடலாம். When you put the hook you get a fish. ஆண்டவர் சொன்னார்ல, பேதுரு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடு. The Lord said go to the deep and cast it. அது ஒரு அனுபவம். That is an experience. நீச்சல் ஆழம் ஒரு அனுபவம். A swimming level is an experience. பல அனுபவங்கள் உண்டு. There are many experiences. அதுல போய் முத்துக்கள் எடுக்கிறது. You could take pearls. கடலின் ஆழத்துக்கு போனாதான் முத்துக்கள் கிடைக்கும். When you go to the deeper of the ocean you can take pearls. ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களிலும் இந்த மாதத்திலே தேவன் நம்மை மகிமையாய் நடத்துவாராக. May the Lord lead gloriously in each of the experience. மணலில் உண்டான ஆசீர்வாதங்கள், அதாவது பொக்கிஷங்கள். Treasures in the sand. மணல்ல நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு, உண்மைதானே? There are many treasures in the sand. மணல்ல தான் நம்ம எல்லாமே இங்க கிடைக்கிறது. We can get many things from the sand. காய்கறிகள் விளைகிறது, நம்ம வாழ்றது, நம்ம நடக்கிறது, இதுக்குள்ள இருந்து என்னென்ன வருதுன்னு எனக்கு ரொம்ப டீடைலா தெரியல, ஆனா ஏகப்பட்டது வருது. Many of the things we get from the sand. விலை உயர்ந்ததுன்னு சொல்றது மண்ணில இருந்து தான் எடுத்துருக்கோம், அப்படித்தானே? தங்கத்துக்கு மேல வைரம்னா வைரம் எங்க இருந்து வருது? மரத்துல இருந்து வருதா? இல்ல, பூமியில மண்ணில இருந்து தான் வருது. We can take only from the sand. ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுப்பார். May the Lord give all the blessings. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மேல்மட்டமான வாழ்க்கை அல்ல. Christianity is not just the low level. ஆழங்களுக்குள் ஆழங்களை அறிந்து கொள்வது. To understand the deeper. நம்ம ஆவியானவர் அப்படிப்பட்டவர் தானே? Our spirit of God is like that. தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர். Spirit of God who knows the depth of the Lord. அவர்கள் இடராதபடி அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினார். The Lord who made us to walk without stumbling. ஒரு பிச்சைக்காரர் இருந்தாராம். He was a beggar. அந்த ஊர்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தான். He was begging in the town. ஜனங்கள் அவர் மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்களா? People are so pleased about him. பிரியமா இருந்தா என்ன பண்ணுவான்? 5 பைசா போடுறதுக்கு 6 பைசா போடுவான், அவ்வளவுதான். பிரியமா இருந்தவனே அவனுடைய வாழ்க்கையை அவங்க மாத்தல. அவனுக்கு என்ன வேணுமோ காலையில சாப்பாடு கொடுத்து அவன் அதே இடத்துல உட்கார வச்சிருந்தாங்க. They have given him the food all the 3 times and made him to sit there. சரியான நேரத்துக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. They will give food at the exact time. அவனுக்கு பிச்சை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. They will be giving him what they could. வேற எங்கேயும் போக மாட்டான். He will not go anywhere. அவனுக்கு பிடிச்ச ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல மட்டும்தான் அவன் இருப்பான். He will be in the same place which he likes. ரொம்ப நாள் இருந்துட்டான். He was so many days. ரொம்ப வாழ்ந்துட்டான். He lived many years. வயசாயிருச்சு. Became old. ஒரு நாள் அவன் மரிச்சிட்டான். One day he died. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனை புதைச்சிரலாம்னு நினைச்சாங்க. So the people of the place want to bury him. அங்க கொண்டு போயிடுவோம். Let us take him there. அவனுக்கு பிடிச்ச இடம் இந்த இடம் தான். This is the place he likes. அவன் இங்கேயே வச்சிருவோம். Let us keep him there. சரி, அப்ப இங்கேயே வச்சிருவோம்னா அந்த அவர் இருந்த இடத்தை குழி தோண்டாங்க. So they started to dig his place. தோண்டுனா உள்ள இருந்த அவ்வளவு புதையல்கள் வருதா. So many treasures came from that place. எடுக்க எடுக்க ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. People were surprised to see. பாவி, உலகத்துல எங்க ஏரியால இல்லாத அவ்வளவு பொக்கிஷங்களை பூமிக்குள்ள வச்சு அது மேல உட்கார்ந்து இருந்திருக்கியே. You had so many treasures under your place and sitting above. இப்படி பிச்சைக்காரனாவே வாழ்ந்திருக்கியே. You have lived like a beggar. அப்படி எல்லாரும்
வருத்தப்பட்டாங்களா அவனுடைய வாழ்க்கையை நினைச்சு? Everyone we worried about his life. நம்மளுடைய வாழ்க்கை கண் சொருகி போனதாய் அல்ல. Our life has not as a blind one. கண்கள் திறக்கப்பட்டவனாய் வாழப் போகிறோம். But we are going to live as the open eyes. அதனால தான் சங்கீதக்காரன் கேட்கிறான். That is why the psalmist says. வேதத்தின் மகத்துவங்களை நான் அறிந்து கொள்ளும்படி. For me to understand the magnificent things. கண்களை திறந்தருளும். Open my eyes. அப்ப தாவீதுக்கு கண்ணு பூட்டியா இருந்துச்சு இல்ல? David was not having a blind eyes. I have to see more. அந்த பார்வை எனக்கு கொடுத்துருங்க. You give me that sight. Hallelujah. Hallelujah. மகத்துவங்களை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. May the Lord give the blessing to understand his magnificent things. ஏசாயாவின் புத்தகம் 9 அதிகாரம் 1 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Isaiah chapter 9 and verse 1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பிற்காலத்திலே அவர் மகிமைப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. Bible says in the later days he will glorify. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. It will not be in the same way as they have oppressed Zebulun in the land of Naphtali. அது முந்தின காலங்களில் இருண்டிருந்தது போல இனி இருண்டு இருக்க போவதில்லை. It is not going to be gloom as it was before. ஆமென். இது எந்த நாடு? கலிலேயா. தெரியுமா உங்களுக்கு? தெரியாம இருக்கவே முடியாது இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில கலிலேயாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். This Galilee is an important place. இத குறித்து இவர் சொல்லும் பொழுது இது செபுலோனுடைய நாடு. When they say as land of Zebulun. அத குறித்து இவர் சொல்லும் பொழுது முந்தின காலங்களில அது இருண்டு இருந்துச்சு. Previously it was gloom. இத பிரிச்சு கொடுக்கும் பொழுது செபுலோன் நாட்டுல அவன் சுதந்திரமா இருக்கணும்னு தான் தேவன் கொடுத்தார். When the Lord gave this land he wanted to inherit. நியாயாதிபதிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் இதெல்லாம் நீங்க வீட்ல ஃப்ரீயா இருக்கும் பொழுது வாசிச்சு பாருங்க. You go home and read Judges chapter 1 and 2. அதுல 1 அதிகாரத்துல 30 வசனத்தை நியாயாதிபதிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 30 வசனத்தை வாசிங்க. செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து. யாரோட குடியிருக்கிறான் இவன்? செபுலோன் நாட்டுல செபுலோன் தான் இருக்கணும். கானானியர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். He has made Canaanites to sit in his place. அப்புறம் என்ன ஆயிரும்? அவங்களோட வாழ பழகிட்டாங்க. Then they started to live with him. அப்புறம் மிங்கிள் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். They have mingled with him. அப்பதான் 2 அதிகாரம் 1 வசனத்தை திடீர்னு கர்த்தருடைய தூதன் வந்து நின்னுட்டார். Suddenly in chapter 2 verse 1 the angel of God came. அவங்களுக்கு நியாயப்படுத்துறாரு. He is judging. யோசிச்சு பாருங்க. Think of it. நீங்க எகிப்துல இருந்து புறப்படும் பொழுது என்ன உடன்படிக்கை பண்ணீங்க? What covenant you made when you started from Egypt? அதுல 2 வசனம் முடியும் பொழுது இப்படி முடியும். ஏன் இப்படி செய்தீர்கள்? Why have you done this? ஏன் இப்படி அந்த தெய்வங்களோடு உடன்படிக்கை பண்ணினீர்? Why did you made a covenant with them? ஏன் அந்த மனிதர்களோடு உடன்படிக்கை பண்ணினீர்? Why did you make covenant with those people? பெரிய கேள்வி எழுப்புவார். வீட்ல ஃப்ரீயா படிச்சு பாருங்க. You go home and read it. இப்படி அவர்கள் இருந்ததனால் அவர்கள் மேல் ஒரு சாபம் வந்திருச்சு. Because they were like that a curse came upon them. அதத்தான் இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஃபோகஸ் பண்ணி காட்டுறாரு. That is why Isaiah says. நப்தலி நாட்டையும் இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தில காலங்களில் இருந்தது போல இனி வரப்போகிற நாட்களில் இருப்பதில்லை. It is not going to be the same as it was before they have gloomed the place. Hallelujah. Hallelujah. அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். In the later days he will glorify that place. அந்த தேசத்தை கர்த்தர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்தினாரா? In the later days did the Lord glorify that place. புறஜாதியான அந்த தேசத்திலே. The place where they were Gentiles. இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். Jesus Christ was born. இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே ஊழியம் செய்தார். Jesus did ministry in many places. இயேசு கிறிஸ்து பல முறை இடத்தால ஒரு 2-3 முறை மாத்திரம்தான் எருசலேமிற்கு போனார். Around 2 or 3 times he went to Jerusalem. ஆனால் அதிகமாக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது இந்த கலிலேயாவிலே தான். But only in this Galilee he did the ministry of God. பாருங்க, இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட ஒரு பகுதி. It was a place which was distressed. இருண்டிருந்த பகுதி. The place where gloom. இன்னொரு நாளிலே மகிமைப்படும் என்று சொல்லி. He says in the later days it will be glorified. அந்த கலிலேயாவை கர்த்தர் மகிமைப்படுத்துவாரே ஆனால். If God could glorify that Galilee. என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் பிறந்து. Even in my life he'll be born. எனக்குள் அவர் வாழ்ந்து. He lives in me. என்னையும் அவர் மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க, உங்களையும் அவர் மகிமைப்படுத்துவார். இருண்ட காலமாய் ஒரு காலம் இருந்திருக்கலாம். குறைவுபட்ட நாட்களாய் ஒரு காலம் இருந்திருக்கலாம். ஈனப்படுத்தப்பட்ட ஒரு நாட்கள் முந்தின காலமாய் இருக்கலாம். ஆனால் பிற்காலத்திலே நான் அதை மகிமைப்படுத்துவேன். இது ஈனப்பட்டு போகிற காலம் அல்ல. These are the days are not to be suffered. இது நம்மளுடைய இருண்டிருக்கிற காலங்கள் அல்ல. The days to be in
darkness. அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர். The Lord who said in the later days I will glorify. நாம் சுவாசிக்கிறேன் நம்மையும் இந்த மாதத்திலே மகிமைப்படுத்துவார். I believe also he will glorify us in this month. முந்தின காலங்கள் வேண்டுமேயானால் அப்படி இருக்கட்டும். Maybe the previous days could be. என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிங்க. You believe along with me. தேவன் என்னோடு கூட இருந்து என்னை மகிமைப்படுத்துவார். My Lord will be with me and glorify me. பிற்காலத்திலே என்றால் நான் எடுத்துக்கொண்டேன் இந்த பிப்ரவரி மாதத்திலே நம்மை மகிமைப்படுத்துவார். Later days means in this month he will glorify us. ஒரு கால கட்டங்களிலே கலிலேயா அப்படி இருந்தது. Some days before Galilee was like that. ஆனால் அது இப்பொழுது ஏதேனை போல மாற்றப்பட்டிருக்கிறது. But now it is turned like Eden. வேதத்திலே மிக முக்கிய இடத்தை பிடித்தது. It has captured an important place in Bible. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவானின் புத்தகம் 7வது அதிகாரம் 41வது வசனத்துல கலிலேயாவை குறித்து மக்களுடைய கருத்தை பாருங்களேன். In John chapter 7 and verse 41 what people see is அந்த வேர்டை மட்டும் பார்த்துக்கிறேங்க. கலிலேயாவில் இருந்து வருவார் அப்படின்னா கூட பரவாயில்ல. அது என்ன கலிலேயாவில் இருந்தா அது அதுக்கு என்ன அர்த்தம்? ஆட அங்க இருந்தா அது அத ஒரு பொருட்டாவே பேசுற மாதிரி தெரியல. அங்க இருந்தலாமா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. எனக்கு படிக்கும்போது அப்படி தோணுது. கலிலேயாவில் இருந்தா வருவாரு. பயங்கரமான இடத்துல இருந்துல வருவார்னு நினைச்சோம். I thought he will come from a powerful place. பரலோகத்துல இருந்துல அப்படி இறங்கி நேரா வருவார் நினைச்சாரு. கலிலேயாவில் இருந்தா வருவார். Will he come out of Galilee? இயேசு பரமேறறார்ல. Jesus went to heaven. எல்லாம் அப்படி சீஷர் நின்னு பாத்துட்டு இருக்கும்போது when all the disciples were watching தூதன் இறங்கி வந்து கலிலேய மனுஷரே the angel says men of Galilee ஏன் வானத்தை என்னார்ந்து பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள். Why are you lifting up and seeing இயேசுவானவர் எப்படி உயர எழுந்தருளி போனாரோ how Jesus was taken up to heaven அப்படியே வந்துவாராம் திரும்பவும். In the same way he will come. என்ன ஒரு வேர்ட் பாருங்களே எல்லாரும் யோசிக்கறாங்க. Everyone are thinking கலிலேயாவா is it Galilee. அதுதான் உலகத்துல தலைசிறந்த ஒரு பகுதியா. Only that is the best place of the world. இஸ்ரவேல் முழு உலகத்துல இஸ்ரவேல் தேசத்துல மிக முக்கியமான ஒரு பகுதியா. One of the important places in Israel. எல்லா செல்வாக்கும் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியா. That is the place where it is so influential. அதுக்கு முந்தின ஒரு காலம் இருந்துச்சு. There was a time previously. அது ஈனப்படுத்தப்பட்டு போயிருந்துச்சு. But that was oppressed. அது இருள் அடைஞ்சிருந்துச்சு. That was talking. அது வேஸ்ட். That is waste. அதுல இருந்தலாமா நடக்க போது. Well that is going to happen from there. அந்த பிற்காலத்திலே அவர் அதை மகிமைப்படுத்தினார். But in the later days they have glorified. என் வாழ்க்கையில இன்னொரு பக்கம் இருக்கிறது. Also in my life there is another side. மகிமைப்படுகிற ஒரு பகுதியாய் இருப்பதாக. May that be a portion to be glorified. அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். He will take them to their desired heaven. நீங்கள் நாடின துறைமுகத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். He will take you to your desired heaven. எல்லா இடுக்கண்களுக்கும் உங்களை விலக்கி இரட்சிப்பார். He will take and save you from all the oppression. எழுந்திருந்து நாம் ஜெபிப்போமா. Shall we stand up and pray? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் பாடுங்க என்னே ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி துதிப்பேன் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி துதிப்பேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் என் இயேசு ஜீவிக்கிறார் என் இயேசு ஜீவிக்கிறார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் செங்கடலை கடந்து செல்வே யோர்தானை மிதித்து நடப்பேன் சுவாசத்தோடு கடந்து செல்வே யோர்தானை மிதித்து நடப்பேன் எரிகோவை சுற்றி வருவேன் எரிகோவை சுற்றி வருவேன் எக்காலம் ஊதி ஜெயிப்பேன் எக்காலம் ஊதி ஜெயிப்பேன்
விடுதலை, இந்த மாதத்தில் விடுதலையையும் வெற்றியையும் கொடுப்பா. எனக்குள்ளே இருக்கிறார், வேற என்ன ஆனந்தம், ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே என்னே ஆனந்தம். அப்படியே கண்களை மூடி ரெண்டு கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்து. நீங்க சாதாரண மாணவர் அல்ல, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க. நீங்க சாதாரண மாணவர் அல்ல, நீங்க சாதாரண மாணவர் அல்ல, நீங்க சாதாரண மாணவர் அல்ல. வல்லமை நிறைந்தவர், மென்மையானவர், கூட இருப்பவர் நீரே. வல்லமை நிறைந்தவர், மென்மையானவர், கூட இருப்பவர் நீரே. நீங்க சாதாரண மாணவர் அல்ல, நீங்க சாதாரண மாணவர் அல்ல. ஹல்லேலூயா தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். எங்க எல்லாரையும் உங்க சமூகத்துல வைக்கிறோம் அப்பா. Lord, we submit every one of us into your presence. எங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும்படி செய்கிறவர். Make our lives to burn. அமைதல் உண்டானதினால் because they were quiet. அவர்கள் நாடின அவர்கள் துறைமுகத்தில் நீர் கொண்டு போய் சேர்க்கிறீர். You are taking them to their desired heaven. இந்த பிப்ரவரி மாதத்தில் எங்களுக்கு ஒரு அமைதல் உண்டாகி இருக்கு. In this month of February let there be a quietness. சுற்றிலும் around us. எங்களை சூழ்ந்து நீர் இருப்பீராக. You be surrounding us. எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நடுவிலும் in the midst of the people who have surrounded us. எல்லா இடங்களிலும் எங்களுக்கு அமைதல் உண்டாகி இருப்பதாக. Let there be quietness all around us. எல்லா இக்கட்டுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள். Lord, protect us from all the oppressions. உங்க சமூகத்திலே நிற்கிறோம். We stand in your presence. எங்களுடைய எல்லாவற்றையும் உங்க பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். We submit everything of us under your feet. எல்லாத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. Lord, bless us and give. ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. Bless it and give, Lord. பிள்ளைகள் அர்ப்பணிக்கிறோம். விலக்கி பாதுகாத்து முன்பதாய் செல்வீராக. Spirit of God go before us. தேவ பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாக இருக்க. May the protection of God be upon every family. கர்த்தருடைய கரம் நன்மையாய் எங்கள் மேல் அமர்ந்திருக்க. May the mighty of God hand rest upon us for good. பிரயோஜனமான மனிதர்கள் அப்பா. Lord, we are unworthy people. உங்க பலத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். We trust only in your strength. எங்க பலவீனத்துல உங்க பலன் எங்களை பூரணமாய் நிரப்பினதற்காக நன்றி. Thank you Lord for in our weakness your strength was made perfect. கர்த்தருடைய கரம் நன்மையாய் எங்கள் மேல் அமர்ந்திருக்கிறதற்காக நன்றி. Thank you for the hand of God rested for good. எங்களை தாழ்த்தி தருகிறோம். Lord, be humble of us. எங்கள் மூலமாய் நீர் மாத்திரம் மகிமை. You alone be glorified. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. In the name of the Lord Jesus Christ we pray Father. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் எங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஒருவருக்கொருவர் நாம் சமாதான வாழ்த்துக்களை சொல்லி நாம் கடந்து செல்வோம்.